வணக்கம் நண்பா, சவுண்டன் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு நெக்பேண்ட் அறிமுகம் செஞ்சுருக்காங்க, சவுண்டன் X90. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கீழே தான் வரும், அதாவது பட்ஜெட் ரேட்டில் தான் இருக்குது. இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தா இதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது அன்பாக்சிங் கூட பார்த்துக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பேக்கில் இருந்து பிரித்து காமிக்கிறேன். பேக்கை பிரிக்கும்போது உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்திருக்காங்க. இயர் டிப்ஸை தவிர நெக் பேண்டு இவ்வளோதான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, இனி நெக் பேண்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். நெக் பேண்டை பொறுத்த மட்டும் ப்ரீமியம் நெக் பேண்ட்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் தான் இருக்குது, 1000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. ப்ரீமியத்துக்கு போகணுன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 2000 ரூபாவது வரணும். அதே மாதிரி 3000 ரூபாய்க்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ப்ரீமியமில் வாங்கலாம். இது நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ட்ஸில் எல்லாம் எந்த வித குறைபாடுகளும் இல்லை, ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாமே அங்கே பக்காவாக தான் கொடுத்துருக்காங்க. வெளிப்புறத்தில் மட்டும் அங்கே டிசைன்ஸுக்கு வந்து பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. அதே மாதிரி அங்கே கோடிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, கலர் கோடிங். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமோட்டில் இருக்கக்கூடிய பட்டனாக இருந்தாலும் சரி தான், அதில் இருக்கக்கூடிய வெட்டாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க, கலர் கோடிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நெக் பேண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி இந்த நெக் பேண்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துப்போம். இந்த நெக் பேண்டில் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்திருக்காங்க. 5.0ங்கிறது இப்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேபிளான ஒரு வெர்ஷன் தான். 5.1 வந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதாவது எல்லா பிராண்டுமே இந்த 5.0 தான் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு இன்புல்ட்டாக மைக் இருக்குது, அதேமாதிரி மைக்கோட குவாலிட்டி உங்களுக்கு பரவாயில்ல, குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் அதிக பிளேபேக் டைமை கொடுக்குது. அதிக பிளேபேக் டைம்னா கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 25 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பாட்டு கேட்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நேரம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. என்னோடய கணிப்புப்படி நீங்கள் 13-15 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக பாட்டு கேட்கலாம். அதேமாதிரி கன்யூஸாக நீங்கள் ஃபோன் பேசுகிறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் நீங்கள் இது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறமா இதில் ஹைஃபை ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைஃபைனால் ஒன்றும் கிடையாது, ஹை ஃபிடிலிட்டி ஆடியோ. அதாவது நார்மல் ஹெட்ஃபோனில் நீங்கள் பாட்டு கேட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிராண்டட் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். அதாவது இது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அதே மாதிரி ரிச் பேஸை வந்து உணரலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரிச் பேஸை வந்து உணர முடியுது, ஆனால் ப்ரோ லெவலுக்கு இல்லை. ப்ரோ லெவல்னால் இப்போ ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரியும், அதாவது கரெக்டாக உங்களுக்கு டியூன் பண்ணி கொடுப்பாங்க. பேஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுத்தாலும் அதோட என்ன சொல்கிறது கரெக்டான லெவலில் இருக்கும், லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே பக்காவாக அதில் எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. இது ப்ரோ லெவலுக்கு போயாச்சுன்னா அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பேஸ் எந்த மாதிரி வேணுமோ அது அந்த லிமிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாட்டு கேட்குறதுக்கு குறை எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா மைக் உங்களுக்கு அதுலேயும் குறைபாடுகள் இல்லை, கரெக்டாக இருக்குது. அது என்னமோ தான் அதிகமாக விண்டு அடித்தாலும் நம்ம ஃபோன் கால் பேசும்போது கரெக்டாக கிளியராக கேட்குது. அந்த விஷயத்தில் இதில் குறை எதுவும் இல்லை. இந்த நெக் பேண்டை ஓவரலாக பார்க்க போனீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தான ஒரு பொருள் தான். அதாவது கொடுக்கக்கூடிய காசுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு அமிர்தம் தான். இதை தாண்டி உங்களுக்கு எல்லாமே துல்லியமாக வேணும்னா, சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாமல் வரணும்னா, உங்களுக்கு கண்டிப்பாக 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நெக் பேண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து சாமானிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஏன்னா நல்லாயிருக்கு. ஓவரலாக பார்க்கும்போது அதாவது எல்லாமே சேர்த்து எல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு டிடிஜோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதோட பை லிங்க் வேணுனா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறேன், வேணால் பின் பண்ணி வைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது பட்ஜெட் ரேட்டில் கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதிக பட்ஜெட்டில் வேணும்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் மென்ஷன் பண்ணுங்கள். அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். பாக்கி சப்போர்ட்டிங்.